நீங்களா தான் சில பேர் சொல்லிக்கிறீங்க, சில பேர் வந்து அதிமுக சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துங்க, தேர்தல் வெற்றி யாரோட கோட்டையும் நிரூபிச்சிருக்கு, மக்கள் யாருக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், நான் எங்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சொல்கிறோம், இனி கோவை மாவட்டம் எப்பொழுதுமே முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை. அது வரக்கூடிய தேர்தலை நீங்களே பார்ப்பீங்க. இந்த தேர்தல் மட்டும் நான் சொல்ல, வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலாம் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த தேர்தல் நாங்கள் என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கு. ஸ்தானிய சொல கட்சியினர்களுக்கு வணக்கம். கேள்விக்கலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. இன்றைய கேள்விக்கலம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து மூணு விஷயங்களை நோக்கி விவாதிக்க போகிறோம். முதல்ல அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிமுகவில் இருக்கிற பலரும், தொண்டர்கள் பலரும் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தாய் கழகமான திமுகவில் வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க, இணைஞ்சிட்ருக்காங்க. காலப்போக்கில் வந்து அதிமுகவும் அப்படியே மெல்ல கரைஞ்சி திமுகவோட இணைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்ல, அதுக்கு வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதாவது, ஆறு வேணா போய் கடலில் கலக்கலாம், கடல் வந்து ஒருபோதும் ஆற்றில் கலக்கவே முடியாது, திமுகவோட நாங்கள் ஒருபோதும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிற சூழலில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று மாலை சென்னையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி இது வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுனால, இந்த திமுக ஆட்சியை வந்து இன்றைக்கி வந்து பலருக்கும் வயிற்றுச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது, இது வந்து அதை பார்த்து வந்து பலரும் வந்து வயிறறிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்ல, இன்றைக்கி கோவையில் செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்தித்த போது ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். கோவையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, யாரும் மக்கள் ஆனால் யாரும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, கோவை வந்து இனி எப்போதுமே ஸ்டாலினோட கோட்டை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில் செந்தில் பாலாஜி இப்படி சொல்லி சொன்னார்? உள்ளாட்சி தந்திருக்கக்கூடிய வெற்றியா, அல்லது அதிமுக மேலே மக்களுக்கு கூடிய அதிருப்தியா, இதை மனசில் வச்சு செந்தில் பாலாஜி இப்படி பேசினாரா? முதலமைச்சருடைய பேச்சு அப்படிங்கிறது எதை காட்டுது? இப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது தொடர்பாக தான் இந்த கேள்வி கலைஞ்சில் விரிவாக பேசியிருக்கோம். இந்த விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி இணைஞ்சிருக்காரு, வணக்கம். அதே போல் சமூக செயற்பாட்டாளர் ஃபியூஸ் மனு சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்காரு, வணக்கம். அதே போல் பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன், வணக்கம். அதே போல் அரசியல் விமர்சகர் கலை இணைஞ்சிருக்காங்க. அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இணையிருக்காரு, அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேய சிவசேனாதிபதி சார் நிகழ்ச்சியை உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி பேசினதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது, அதாவது மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அதையெல்லாம் உடச்சிட்டு அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. மேற்கு மண், அதாவது கோவை அப்படிங்கிறது இனி எப்போதுமே ஸ்டாலினோட கோட்டை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த நம்பிக்கையில் செந்தில் பாலாஜி அப்படி சொல்கிறாரு? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால், திராவிட கழகத்தின் மிக முக்கியமான, திராவிட கழகத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒன்றிணைந்த கோவை மாவட்டத்திலே பிறந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு அதன் தொடர்ச்சியாக தளபதி அர்ஜுனன் சொல்லிட்டு திராவிட கழகத்தின் பொருளாளராக 18வது வயதிலே பொருளாளராக இருந்தவர் தளபதி அர்ஜுனன், பழையகோட்டை மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர். பெத்தாம்பாளையம் பழனிசாமின்னு சொல்லக்கூடியவர் இன்று திருப்பூர் மாவட்டம், அன்று கோவை மாவட்டம் பல்லடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கும் பொழுது அன்று ராபின்சன் பூங்காவிலே தலைமை தாங்கியவர். என்னுடைய தாத்தா குட்டபாளையம் சாமிநாதன், அதற்கு பிறகு கோவையில் சி டி தண்டபாணி, மு ராமநாதன், தொண்டாமுத்தூர் மாணிக்க வாசகம், இப்படி மாபெரும் தலைவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய தலைவர் திரு கண்ணப்பன் ஐயா அவர்கள் கோவையில், இவர்கள் எல்லாம் உருவாக்கியது இந்த கோவை மண்டலம், இந்த ஒன்றிணைந்த கோவை மாவட்டம். அதனால் என்றுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக திகழ்ந்தது தான் இந்த கொங்கு மண்டலம், குறிப்பாக கோவை மாவட்டம். அதற்கு பிறகு சில காரணங்களால் ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. இப்பொழுது தலைவர் தளபதி அவர்களுடைய சிறப்பான ஆட்சியை கண்டு திராவிடியன் மாடல்னு தலைவர் சொல்லியிருக்காரு, அது நிதர்சனமான உண்மை. ஆனால் இனிமேல் சரித்திர ரீதியாக இந்திய நாட்டில் பேசும்பொழுது எம்கே ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ன்னு சொல்லி பேசப்படும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக பத்திரிகை செய்தித்துறை பத்திரிகைகள் எல்லாம் வந்து எம்கே ஸ்டாலின் ராக்ஸ், எம்கே ஸ்டாலின்
கவர்ன்ஸ் வித் அ டிஃபரன்ஸ். இப்படித்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் எழுதி வருகிறார்கள். இன்னும் உலக புகழ்பெற்ற டெலிகிராஃப் பத்திரிகை எல்லாம் தலைவர் தளபதி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு எம்கே ஸ்டாலின்ஸ் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு எழுதுகிறாங்க. அதனால் இப்போது கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பெண் கூட சாமானிய பெண்கள் பஸ்ஸில் செல்லக்கூடியவர்கள் வாக்கை மாற்றி வேறு பக்கம் போட்டிருக்க மாட்டார்கள். ஏன்னா நான் அவங்க நிறைய பேர்த்துட்டு பேசியிருக்கோம், அவங்க அத்தனை பேர் சொல்கிறது, ஒரு வேடிக்கைக்கு கூட ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, உண்மையாகவே கோவையிலேருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் டவுன் பஸ்லேயே சென்னை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குன்னு சொல்லி. அது சிரமங்கள் இருந்திருக்கலாம், மின்னல் இருந்திருக்கலாம், ஆனால் அது பாசிபிள். 10 பைசா பணம் செலவு இல்லாமல் கோவையிலேருந்து சென்னைக்கு செல்வதற்கு டவுன் பஸ்ஸில் செல்ல முடியுதுன்னா, இன்றைக்கி யார் அரசு பஸ்ஸுன்னு சொல்கிறது இல்லை, ஸ்டாலின் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, தலைவர் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்கிறாங்க. இது போல் சமூக நீதியாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் முன் நின்று அவர் வேலை செய்ததை பார்த்து, ஆட இவருக்காக நம்ம ஓட்டு போடாம விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சி ஒரு பெரிய வருத்தம் கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மண்டலத்திலே மேற்கு மண்டலத்திலே இருந்தது. இவ்வளோ ஒரு நல்ல மனிதருக்கு, இவ்வளோ ஒரு நல்ல தலைவருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஆழ்மையான தலைவருக்கு நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தத்தை சரி செய்யக்கூடிய, ஒரு தவறு செய்துட்டோம் அதை நம்ம சரி பண்ணோம் ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்திலே இந்த தேர்தலிலே தென்னந்தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோவை ஈரோடு திருப்பூர் பகுதி மக்கள் வாக்களித்திருக்கார்கள். சரி சார், இப்போது நீங்கள் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில், இந்த பக்கம் எம்எல்ஏ கோவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து அர்ஜுனன் அவரும் ஒரு கருத்து நேர்த்தி பதிவு பண்ணியிருந்தார். அதாவது வந்து கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுடைய கோட்டை தான் அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி கூட இன்றைக்கி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு, அதிமுகவை எந்த சூழலையும் யாராலையும் அழிக்கவும் முடியாது அப்படின்றாரு. செந்தில் பாலாஜி பேசின பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தெரியலையா? அதாவது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது உண்மை, ஆனால் அதை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 1972 வருடம் அக்டோபர் 18 உருவான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் தலைவர் கலைஞருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு அருமையான உறவும் ஒரு நாட்டின் நலனுக்காக சண்டை போடக்கூடிய ஒரு இதுவும் இருந்தது. அதே போல் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பேசும்பொழுது கூட எத்தனை மாற்றுக்கருத்து இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அடமானம் வைத்ததில்லைன்னு சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. நேற்று கூட அவர்களுடைய நினைவு தினத்தை தமிழ்நாடு அரசு நினைவு தினமாக நாங்கள் கொண்டாடினோம். அதனால் அதிமுகவை எதிர்கட்சியாகத்தான் பார்க்கிறோமோ தவிர எதிரிகளாக என்றுமே நாங்கள் பார்த்ததில்லை. தலைவர் கலைஞர் இறந்த பொழுதும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் கூறியது, போஸ்டர் வைத்தது, மாற்றி மாற்றி திமுக தொண்டர்கள் அம்மையார் அவர்களுக்கு போஸ்டர் அடித்ததும், அதிமுக தொண்டர்கள் கலைஞர் அவர்களுக்கு போஸ்டர் அடித்ததும், உங்களை தேர்தலிலே வீழ்த்த வேண்டும் என்று தானே நினைத்தோமோ தவிர நீங்கள் மாண்டு போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் போஸ்டர் வைத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டின் மரபு. நல்ல எதிர்கட்சியாக திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு எங்களுக்கு திராவிட சித்தாந்தத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சவால் விட்டால் அதனை நாங்கள் எதிர்க்க, அதனை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம், நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அப்படி ஒரு எதிர்கட்சி தான் ஒரு ஜனநாயக மரபிலே நம்பிக்கையுள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி, ஒரு டெமோக்ராட். அதனால் எங்களுக்கு தேவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்றோ, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போக வேண்டும் என்றோ என்பது நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும், அதை தலைவர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அதனை முடிந்தால் எங்கள் மீது, எங்கள் சித்தாந்தத்தின் மீது ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை எடுத்து கூறி அதனை ஒரு நல்ல எதிர்கட்சியாக அதிமுக செயல்பட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அதை விட்டுவிட்டு அடிமைகளாக புழு பூச்சி போல நின்று கொண்டு நெடுவன் அரசாங்கத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களைத்தான் பார்த்து இன்று தமிழ்நாடு மக்கள் 8 கோடி பேரும் சிரித்து இவர்களாக நமக்கு நல்லது செய்யப் போகிறார்கள் என்று அறிந்து 92% தமிழ்நாட்டு வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் அருமை அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியது முற்றிலும் உண்மை. இனிமேல் இந்த கொங்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் இருக்கும். ஓகே, அக்னி உங்ககிட்ட தான்.
கோவை இனி எப்போதுமே திமுக கோட்டைன்னு கூட அவர் சொல்லலை, இனி வந்து எப்போதுமே முதல்வர் ஸ்டாலினோட கோட்டை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக செந்தில் பாலாஜி பேசின பேச்சு அப்படிங்கிறது எதை காட்டுது, எதை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறது சார். அதாவது அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலத்தை திமுகவிலிருந்து ஒருவரை உருவாக்கி அல்லது ஏற்கனவே திமுகவில் தலைமையிடத்தில் இருந்தவரை வைத்து நீங்கள் அந்த கோட்டையை கைப்பற்றினால் பரவாயில்லை, ஆனால் அதிமுக உருவாக்கிய ஒரு அடிப்படை தொண்டனை செந்தில் பாலாஜி என்கின்ற ஒரு மாணிக்க தங்கத்தை உருவாக்கிவிட்டது அதிமுக. அதிலே நீங்கள் கையிலே எடுத்து கொண்டு போய் ஒரு கோடாரி காம்பை வைத்து எந்த மரம் வெட்டியதோ அதே மரத்தை கோடாரியால் வெட்டியிருக்கிறீர்கள், அது காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் வரலாற்றில் நீங்கள் பார்க்குற போது என்னைக்கு ஒரே நிலையில் இருந்தது இல்லைங்க. பல சரித்திரங்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அமெரிக்காவில் புருக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது கூட ஆண்டிப்பட்டியில் படுத்துக்கிட்டே ஜெயித்தார். ஆனால் அப்பேற்பட்ட இயக்கம் இது போன்ற ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு, தொடர் தொய்வு, தொடர் தோல்வி அதெல்லாம் நடக்கிறது உண்மை, வரலாற்றில் ஊடகங்கள் நம்மை எடுத்து காட்டுகிறது. ஆனால் தேர்தல் ஆணையமும் சொல்லுகிறது தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறீர்களே. ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த தொடர்ந்து சந்தித்து வருகின்ற இந்த அதிமுக தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உருவாக்கி வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த தொடர் தோல்வியை சந்தித்த கட்சி தான் தமிழ்நாட்டை அதிக காலம் காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு 67 பிறகு அதிக காலம் ஆண்ட கட்சி என்கின்ற பெயரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெற்றிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதனால் அரசியல் ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம், மறையலாம். அதனால் தொடர் தோல்வி, தொடர் வெற்றி, அதனால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வெற்றி பெற்றால் 2022 வெற்றி பெற்ற கொங்கு மண்டலத்தை திராவிட முன்னேற்ற கழகமே 150 வைத்துக் கொள்ளலாம் என்று எந்த தேர்தல் ஆணையமும் சொல்லவில்லை. ஆனால் இது எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்னுடைய வருத்தம் எல்லாம் நீங்கள் எந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜியை வைத்து நீங்கள் கவர்னர் இடத்தில் மனு கொடுத்தீர்களோ அதே செந்தில் பாலாஜியை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு கோட்டையை கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லுவது சற்று விந்தையாக இருக்கிறது. ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை என்னப்பா நம்மளுக்கு இந்த கோட்டையை கைப்பற்றணும் சொல்லி பாஜக நினைத்தால், செந்தில் பாலாஜி அவர்களை பாஜகவிற்கு மாநில தலைமையை கொண்டு வந்தால் நாட்டையே கூட கைப்பற்றுவார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர் அவர்களுடைய கணக்கு. ஆனால் மக்களுக்கான இயக்கம் என்று பார்ப்பது இன்றைய எதிர்க்கட்சி, அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிலே இருக்கக்கூடிய அந்த உள்கட்சி தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, அதுதான் ஜனநாயகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வரும். ஆனால் இதே அந்த இயக்கத்தை ஆரம்பித்த எம்ஜி ராமச்சந்திரன் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருக்கிற போது கூட டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் எனக்கு வாக்களியுங்கள், அவர்கள் வந்ததற்கு பிறகு, எம்ஜி ராமச்சந்திரன் வந்ததற்கு பிறகு நான் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்ன தலைவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதுவும் வரலாற்றில் மரியாதைக்குரிய சேனாதிபதி அவர்களுக்கும் தெரியும். ஆகவே இது எங்க மண்டலம் உங்க மண்டலம் அப்படின்றது வேற, அது ஜனநாயகத்திற்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை ஏற்கனவே அதிமுக ஆண்டிருந்தது உண்மைதான், இன்றைக்கு திமுக ஆளுகிறது, மீண்டும் அது அதிமுக வசம் வரும் என்கிற அடிப்படை தொண்டனாக அக்னீஸ்வரன் பேசுறேன். இல்லை, அதே நீங்கள் இப்படி சொன்னாலுமே கூட அவர் செந்தில் பாலாஜி சொல்கிறது கூட ஒரு பக்கம் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க ஒரு போஸ்டர் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, நான் பார்த்தேன். அதாவது தொடர் தோல்வியை சந்தித்த வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை விட்டு விலக சொல்லி அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிற பேரில் போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. அப்போ எடப்பாடி மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்களா அதிமுக தொண்டர்கள்? அப்படி கிடையாது. ஒரு சில கட்சிகள் புதுசாக உதயமாயிருக்குது, அந்த கட்சிகள்லாம் வந்து ஆட்சிக்கே வரலைன்னா அந்த கட்சியை அப்படியே வைண்டப் பண்ணிடுமா, ஊற்றி முடிடுமா? அப்படிலாம் கிடையாது சார். இன்றைக்கு அந்த தலைவர்கள் புதுசாக உருவாக்கியிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி ஏன் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு சாதாரண மனிதர், எடப்பாடி என்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்த மனிதர் இந்த நாட்டில் கோட்டை கொத்தளத்தில் உட்கார்ந்து ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தின்படி கையெழுத்தின்படி கையெழுத்து போட்டிருக்கிறாரே, 7.5 விழுக்காடு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி நீட்டில் எல்லா மாநிலமும் ஒன்றாக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்விதிக்கிட கொண்டு வந்தாரே, அவரை ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க?
அதே நேரம் 10.5 விழுக்காடு பாபாக்காவுக்கு எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் நான் தருகிறேன் என்று சொன்னாரே மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், அதையே நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்க. இந்தியாவிலே பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம், அதையே பாராட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் கூட மக்கள் அங்கீகாரம் பெற்று மாவட்ட சார் ஒத்துழைப்போடு டிசம்பர் 31 தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து உள்கட்சி தேர்தல் நடத்திட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த தலைவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் மற்றும் விபிஎஸ் இருவரும் முன்னாள் முதலமைச்சர்கள், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், துணை எதிர்க்கட்சி தலைவர், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி தான் கட்சியும் இந்த அதிமுகவும் வழி நடத்துவார்கள். வரேன் நான் ஃபியூஸ் மனுஸ் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்திலலாம் அதிமுக மேலே வந்து அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. சேலம் பகுதியிலையும் கூட இருக்கீங்க நீங்கள். அந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லி சொல்லப்பட்டது. அந்த கோட்டையில் எப்படி ஓட்டை விழுந்துச்சு? இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து டிஎம்கே கோட்டையோ ஏடிஎம்கே கோட்டையோ இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. இது மக்களோட கோட்டை. எப்பவுமே ஜனநாயகத்தில் வந்து எதுவுமே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது. எதுவுமே அப்படியே வந்து ஒரு பக்கமாகவே மக்கள் சாஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் எந்த கேரண்டியுமே இல்லை. கொங்கு மண்டலத்தில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப உஸ்தியான ஆளுங்க, அதில் டவுட் வேணாம். லோக்கல் பாடி எலெக்ஷனில் 2011 டிஎம்கேக்கு இதே மாதிரி தான் ஃபிகர்ஸ் இருந்தது. இந்த ஏடிஎம்கே கொடுத்த ஃபிகர்ஸ் தான் டிஎம்கேக்கு இருந்தது. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போது ஸ்டாலின் வந்து அரசாங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸ் முன்னுக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ கார்த்திக் சிவசேனா பற்றி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏடிஎம்கே வாழணும்னு தான் நினைக்கிறோம், ஏடிஎம்கே அழிகணும்ன்ட்டு நினைக்கிறதில்ல. இப்போ ஏடிஎம்க்கும் சரி டிஎம்கேவும் சரி இந்த ரெண்டு கட்சியும் ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கணும். இன்றைக்கி டேஞ்சர் இவங்க கிடையாது, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே டேஞ்சர் பிஜேபி தான். அந்த பிஜேபியோட டேஞ்சரை எப்படி எதிர்கொள்வாங்க அதுதான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கணும். ஏன்னா இந்த 4 ஏடிஎம்கே அடிமையாக இருந்தது நம்ம கண்ணால் பார்த்தோம். எப்படி அடிமையாக வேலை செஞ்சாங்க, அடிமையானனால போட்டனால எவ்வளோ பலமான அடி உளுந்துருக்கு ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். ரெண்டாவது, இன்னும் 4 இருக்குது. இப்போது கண்டிப்பாக ஒரு மிஸ்டர் ஸ்டாலின் முயற்சி எடுத்தது வந்து லைக் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமித்தது, சீஃப் செக்ரட்டரியை நியமித்தது, டிஜிபி நியமித்தது, இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அவரோட டீம் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட டீம் ஃபார்ம் பண்ணது, இதெல்லாம் நாங்கள் மக்களாகி நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்னும் நிறையா மைல்ஸ் நடக்கணும், இன்னும் நிறையா தூரம் நடந்து போகணும், இன்னும் நிறையா இருக்குது செய்கிறதுக்கு, முழுமையாக மக்களாட்சி கொண்டு வரதுக்கு. நீங்கள் மக்களாட்சி கொடுத்தீங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், மக்கள் திருப்பி அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. செந்தில் பாலாஜி சொன்னதில் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 4 நல்லா பண்ணுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அடுத்த 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் சொல்கிறேன் ஒரு வார்னிங், டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி, ஒரு பெரிய பூதம் உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்துருச்சு. சேலத்தில் 12,000 உளுந்துருக்கு பிஜேபிக்கு, ஒரு விளையாட்டு கிடையாது. இது 12,000 உளுந்துருக்கு, பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். 60 வார்டில் நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா 500 ஓட்டு இருக்கலாம் ஒரு வார்டுக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான கட்சி, நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும், இதை டிஎம்கேவும் புரிஞ்சுக்கணும் ஏடிஎம்கேவும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அவங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஏடிஎம்கே லபக்குன்ட்டு அமுக்கிடுச்சு. அதை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டையே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க. டிஎம்கே வந்துச்சு இந்த 1 இப்போ 1 ஆகலை, ஒரு 8-9 ஆயிருக்கு வச்சுக்கோங்க. இந்த 8-9 நாங்கள் அந்த கேப்ஸ் எல்லாம் நிறையா பார்க்குறோம். உங்களால் அந்த ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ண முடியல, அந்த பாலிசியை ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ என்னைக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மக்களாட்சி வரும். மக்களாட்சி வந்துச்சுன்னா உங்கள் கோட்டையாக தமிழ்நாடே மாறும். ஏன் கொங்கு மண்டலம் மட்டும், தமிழ்நாடே உங்கள் கோட்டையாக மாறி நிற்கும். சரி, வரேன் வரேன். நான் ரீஜனல் பாலிடிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே, ஒரு நிமிஷம் ராஜா திரும்ப சார். ரீஜனல் பாலிடிக்ஸ் எப்போதுமே இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமானது. சரி பேசலாம். கார்த்திகை, நான் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறது. செந்தில் பாலாஜி சொன்ன விஷயத்துக்கு அதுக்கு உங்களோட பதில் என்ன, அதை முதல்ல சொல்லுங்க சார். இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பெரிய ஒரு ஃபோர்ஸாக கம்ப்ளீட் ஸ்வீப் இருந்தது இல்லையா சென்ற சட்டமன்ற தேர்தல் எல்லாம், அதை வந்து முறியடிச்சிருக்காங்க. அதை அப்படி தான் நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது.
நான் திரு பிஎஸ் மானுஷ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன். எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு பகுதியையோ இல்லை ஒரு ஒரு மாநிலத்தையோ இல்லை ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியோ வந்து தொடர்ந்து நாங்கள் மட்டுமே ஜெயிப்போம், எங்களுக்கு அந்த மனோப்பலி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. அவர் மக்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அது எந்த பகுதியாக இருந்தாலும் நிராகரிச்சிருவாங்க. அது அது வந்து அதற்கான காரணங்கள்லாம் வந்து அவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ 2000 இப்போ நீங்கள் ரொம்ப கோட்டைன்னு சொல்லக்கூடிய பகுதியிலே 2021 தேர்தலை வச்சு மட்டுமே பார்க்குறோம். கோவையில் ஒரு சீட்டு கூட அதிமுக திமுக ஜெயிக்கலைன்றதை வச்சு நம்ம பேசுகிறோம். ஆனால் 2019 இதே பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லேயுமே பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. ஆனால் ஏன்னா அங்கே வந்து அந்த ஓவர்லைங் அந்த க்வெஸ்சன் வந்து என்னென்னா முக்கியமான கேள்வி யார் வந்து முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும், எந்த அணிக்கு வந்து எங்கள் அணிக்கு வந்து எங்களுடைய வாக்கு போகணும் லோக்சபாவுக்கு அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கேற்ப தான் வந்து வாக்களிக்கிறாங்களே ஒழிய எந்த பகுதியுமே நிரந்தரமாக அதிமுக கோட்டை திமுக கோட்டைன்னு கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் அதிமுக கோட்டைன்னு இதுவரையும் சொல்லிட்டு இருந்ததும் தவறு தான். 2021 தேர்தலை மட்டுமே ஒரு மார்க்கராக வச்சு பார்க்கக்கூடாது, 2019 சேர்ந்து கணக்கில் எடுத்துக்கணும். கடந்த 10 அமைப்பு ரீதியாக வந்து அவர் 10 ஆட்சியில் இருந்ததுனால அதிமுக ரொம்ப வலுப்பட்டுருக்கு அந்த பகுதியில் அமைப்பு ரீதியாக அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதை முக்கிய தலைவர்கள் பலரும் வந்து அந்த பகுதியிலேருந்து வர்றாங்க, முக்கியமான இலாக்காக்களை கைவில வைத்து கொண்டிருந்த அமைச்சர்கள். அதனால் வந்து அங்கே ஒரு வளம் ப்ளஸ் வலிமையும் வந்து சேர்ந்தே இருக்கும். இது அரசியலில் வந்து அரசியல் இப்போ இருக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸில் அது ரெண்டு சேர்ந்தே பயணிக்கும் பொழுது அதனால் அந்த அமைப்பு ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றிருந்திருக்கார்கள். ஆனால் இந்த எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் ஆட்சி மாறிடுச்சுன்னா இந்த கிளைம் எல்லாமே வந்து தவறுபடி ஆகிடும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். நீங்கள் வந்து கோவைக்கு நான் தான் சீஃப் மினிஸ்டர் இல்லை கோவையில் வந்து எதுவுமே ஜெயிக்க முடியாது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ 90 சீட்டு வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட வந்து பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட வந்து இழக்கிற சூழலில் தான் வந்து அதிமுக இருக்கும் பொழுது அப்போ உங்களோட வலிமை வந்து நீங்கள் சோக்கால் இது வரைக்கும் சொல்லக்கூடிய வைத்த கோஷங்கள் நீங்கள் சொன்ன விஷயம் கிளைம்ஸ் எல்லாமே தவிடுபடி ஆகிடுவதில்ல. ஸோ இது எல்லாமே வந்து அந்த யார் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்றதான் தீர்மானிக்குது இது போன்ற தேர்தலில், அது குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கு கம்ப்ளீட்டாக, அதே போல் 2019 கம்ப்ளீட்டாக சாதகமாக வந்திருக்கு. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலை மட்டுமே வைத்து கொண்டு அதிமுக வசம் இருந்தது அப்படின்னு பேசுகிற அந்த வாதமே தவறு தான். அப்படி நம்ம அப்படி எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த உள்ளாட்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு இது வந்து செந்தில் பாலாஜி வந்து அடுத்து வரப்போகிற சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும் இது இனி எப்போவுமே ஸ்டாலின் கோட்டை தான் அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு அதீத நம்பிக்கையாக பார்க்கலாமா இல்லை இந்த உள்ளாட்சி கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கையாக பார்க்கலாமா? இல்லை, இதுக்கு அதுக்கு காரணம் இருக்குது. அது சொல்கிறதுல ஒரு சில உண்மைகள் இருக்குது. இப்போ நீங்கள் கட்சியை வந்து மீள்கட்டமைப்பு செய்யணும், ஒரு 10 வந்து ஆட்சியில் இல்லாதப்போ வந்து அந்த மேற்கு மாவட்டங்களில் வந்து வலுவிழந்திருந்திருக்கு கட்சி. ஒரு கோவை சேலம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் வலுவிழந்திருக்கும் பொழுது உள்ளாட்சி பிரதிநிதிகளில் ஒரு பெரிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுன்றது வந்து கட்சியை மீள்கட்டமைப்பு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தான் நாளைக்கு வந்து ப்ரொட்டென்ஷியல் எம்எல்ஏஸ் ஆவாங்க, இல்லைன்னா நாளைக்கு ஒரு எம்பி தேர்தல் அட்லீஸ்ட் வந்து அதில் கேண்டிடேட் வர்றாங்களோ இல்லையோ இவர் இதில் இருக்கிறவர்கள் தான் வந்து கட்சியை வந்து மேலும் வலுப்பெற செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு ஒரு கட்சியை வந்து அடிப்படையில் உருவாக்கணும், அதை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கணும்னா அதுக்கு உள்ளாட்சிகள் தான் ரொம்ப அடிப்படையில் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ அந்த உள்ளாட்சியில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றின்றது திமுகவை வந்து ஒரு அந்த வீக்காக இருந்த பகுதிகளில் அந்த கோவை போன்ற பகுதிகளில் மீள்கட்டமைப்பு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அத்தியாவசியமாகுது. அதற்கான முதல் படியாக இந்த வெற்றியை நம்ம பார்க்கணும். இதன் மூலமாக இதிலிருந்து ஆரம்பித்து கட்சியை இன்னும் வலுப்புற செய்து அதன் மூலம் அதிலிருந்து கட்சியை வந்து 2024-2026 பெரிய அளவுக்கு தயார் செய்கிறதுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், திமுக இன்னொரு என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து லோக்கலில் ஹோம் க்ரௌண்ட் லீடர்ஸை வந்து உருவாக்கணும். நீங்கள் ஏற்கனவே அங்கே பெரிய தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க இருந்திருக்காங்க, ஆனால் அவர்களுடைய செயல்பாடு வந்து கட்சிக்கு வந்து ஊக்கம் தர விதமாக இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அதன் காரணமாக தான் இன்சார்ஜாக வந்து சேலத்துக்கு வந்து திரு கே என் நேருவையும் கோவை பகுதிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கரூர்லேருந்தும் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. ஸோ அவர்கள் வந்து இப்போ சரி வர ஒரு ரோட் மேப்பை போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அங்கே லோக்கலில் கட்சியை வந்து சரியாக வலுவாக்குறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைமையை சரியான தலைமையை யாராக இருப்பாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அங்கே புதிய தலைமைகளை உருவாக்குவது, அங்கே இருக்கிற கட்சியை வந்து அமைப்பை வந்து வலுப்படுத்துறதுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையிலேயோ இல்லை சேலத்தில்
சேலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாலஞ்சு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, முக்கியமானவர்கள் எல்லாருமே ரொம்ப முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. ஆனால் பிரச்சனைகள் வந்து என்னென்னா, கட்சி அங்கே சரியாக செயல்படலை அந்த சமீப கால ஒரு கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதற்கான பிரச்சனைகள் என்னென்னு அதை கண்டறிஞ்சு இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அங்கே லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களை, குறிப்பாக கோவை போன்ற பகுதிகளில் புதிய தலைவர்களோ இல்லை இருக்கக்கூடிய தலைவர்களோ வலுப்பெற செய்கிறதுக்கோ அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் கிடைச்ச வெற்றியும் சேர்ந்து திமுகவுக்கு நிச்சயமாக அதோட பலனை வந்து 2024 இல்லை 26 நிச்சயமாக அவங்க காண முடியும் அப்படின்றத நான் மாற்று கருத்தே கிடையாது. சரி, ஓகே. கலை உங்ககிட்ட தான் திரும்ப நான். அதாவது அதிமுக சந்திச்ச இந்த தொடர் தோல்வி, அதுக்கான காரணம் வந்து இந்த அதிருப்தி மக்கள்கிட்ட வந்து அதிமுக மீதான அந்த அதிருப்தி அப்படிங்கிறது தொடருதா? இல்லை, தொடர் தோல்வின்னு சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் அது அதிமுக வந்து அதில் முக்கிய பங்கு வகிக்கலை. அதில் யார் பிரதமர் என்ற அடிப்படையில் நடந்த அந்த தேர்தலில் மோடி பிரதமர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் அந்த முடிவு. ஆனால் அதே சமயத்தில் மிக குறுகிய காலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் நடந்துச்சு, அதிமுக பெருமளவுக்கு மேலே வந்துச்சு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்துன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி அது பாஜகவோட கூட்டு வைத்ததுனால மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே திமுக போயிடுச்சு. பாமகவோட கூட்டு வைத்ததுனால தலித் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுக போயிடுச்சு. இந்த நிலைமையிலும் இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு கூட பின்னாடி கூட அவங்க திமுகவை நெருங்கி வர முடிஞ்சது. 3% தான் வாக்கு வித்தியாசம். அதனால் அது ஒரு பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது. அதற்கடுத்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நடந்த 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் அதிமுகவும் திமுகவும் அடுத்தடுத்து தான் வந்தன. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த 2 ஊரக தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு ஸ்வீப்பு நடந்திருக்குது, டோட்டல் சேஞ்ச் நடந்திருக்குது. இந்த டோட்டல் சேஞ்ச் எப்போ நடக்குது? அதிமுக ஆட்சியில் இல்லாத போது. அதிமுக ஆட்சியில் இருந்து முடிந்து வந்த தேர்தலில் அது நல்ல ஃபேர் பண்ணியிருக்குது. அதிமுக ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் அது எப்படி அதிமுகவுக்கு எதிரான அலை வீசியிருக்கும்? இந்த 2 தேர்தல்கள்லையும் என்ன நடந்திருக்குங்கிற நம்ம பார்க்க வேண்டியது. உதாரணமாக நீங்கள் கோவையை நாங்கள் கோட்டையாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதிமுகவில் இருந்தவரை வைத்து அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறாங்க. அதிமுகவில் அவர் அமைச்சராக இருந்தபோது அதுக்கு தகுதி இல்லாதவர், அவர் திருடன் என்று அவரை சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் கரூர்லேயே மீட்டிங்கில் திருடன் சொன்னார். அந்த திருடன் என்று சொல்லப்பட்டவரை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு கோட்டையை பிடிச்சிருக்கிறீங்க, அதிமுக கோட்டையை பிடிச்சிருக்கீங்க. திமுக திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் தர்றது, கேஷ் ஃபார் ஓட்டு. இது தொடர்ந்து நான் திமுக தான் அறிமுகப்படுத்திச்சு அப்படிலாம் சொல்லலை. அதிமுக அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லோரும் பண்ணாங்க. இந்த தேர்தலில் பாஜகவும் பெருமளவுக்கு பண்ணியிருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொடுத்துட்டு இருந்தால் கூட திருமங்கலம் ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி இப்போ கோவையில் நடந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அந்த ஃபார்முலாக்குள்ளே வெள்ளி கொலுசுகள் அப்படியே தாண்டவம் ஆடுகின்றன. அந்த வெள்ளி கொலுசுகள் செய்த மாய மந்திரங்கள் எல்லாம் பல பத்திரிகையில் எழுதிட்டே இருக்கிறாங்க, மேலும் மேலும் பல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கின்றன. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பணம் பெரிய அளவுக்கு விளையாடி இருக்கிறது. யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் மேலே வந்திருக்கிறாங்க. அதிகமாக பணம் கொடுத்த கட்சி முதல்ல வந்திருக்குது, அதுக்கடுத்து அதிகமாக பணம் கொடுத்த கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது, அதற்கடுத்து அதிகமாக பணம் கொடுத்த பாஜக மூன்றாம் இடத்துக்கு வந்தது. பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3rd இடத்துக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டில், பல இடங்களில் அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd இடத்துக்கு தள்ளிட்டோம், நாங்கள் பெரிய கட்சியாக வந்துட்டோம் சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், பாஜக பணம் கொடுப்பதில், வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் 3rd பெரிய சக்தியாக இருந்திருக்குது. அதான் நான் சொல்வேன், இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கூட பணம் கொடுத்துருக்குறாங்கங்க. சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் பணம் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் விநியோகம் செய்யப்பட்ட மாதிரி எந்த தேர்தலையும் நடக்கலை. உலகமே நம்மை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு இந்த பணப்பட்டுவாடாவும் பரிசு மலைகளும்
பொழியப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலே நான் எங்களுக்கு ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் சொன்னால் சொல்லிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு என்ன 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 வகையில் அதிமுக பின்தங்குது அதுதான் கேட்குறேன். எடப்பாடி மட்டும் ஆட்சி செய்யறாரு, ஒருங்கிணைப்பாளர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தலைமை தாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எதிராக ஒரு போஸ்டரை பார்க்க முடியல, ஆனா எடப்பாடிக்கு எதிராக போஸ்டர்கள் யாரு வீரியமா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக போஸ்ட் ஓட்டுவாங்க. அது போஸ்ட் ஓட்டுனவங்க யாருங்கிறது பிரச்சனை, செயல்படல அப்படிதான போஸ்ட் ஓட்டிருக்காங்க, அது நம்புறது எப்படி? அது ஒட்டுனவங்க யாரு, அதுக்கு பின்னாடி இந்த சக்தி எது, அதை பார்க்கணும்ல. அதிமுக காரங்களே முன்னு வந்து ஒட்டுனாங்களா, அத யாரு பார்த்தா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா? கிடையாது. அது அனானிமஸ் சொல்லுவாங்க, எந்த அட்ரஸும் இல்லாமல் ஒட்டப்பட்ட போஸ்ட். அதில் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் ஒட்டியிருக்கலாம். அவங்க ஓபிஎஸ்ஸை குறி வச்சுருக்கிறாங்கன்னா சசிகலா தரப்பாக இருக்கலாம், ஏன்னா அவங்க எப்பயுமே இது இபிஎஸ்ஸை குறி வச்சுருக்காங்கன்னா சசிகலா தரப்பாக இருக்கலாம், அவங்க எப்பயுமே இபிஎஸ்ஸை தான் குறி வைக்கிறாங்க. அவங்க இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு பின்னாடி இருந்திருக்கலாம், நான் சொல்லலை இருந்திருக்கலாம். அதை வைத்து நம்ம ஒரு முடிவு என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த கோட்டை கோயம்புத்தூர் எங்கள் திமுகவின் கோட்டைன்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே பேசின ரெண்டு திமுக நண்பர்களும் அது ஸ்டாலின் கோட்டைன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க தலைவர் அதனால் சொல்கிறாங்க, சொல்லட்டும். ஸ்டாலின் அவர்கள் பத்திரமா இருக்கணும், இந்த மாதிரி தனிநபர் துதி பாடல்களை அவர் ஊக்குவிக்கக்கூடாது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அதை அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார், என்னை புகழாதீங்க, அதை நான் விரும்பலைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த துணி நல்லா இருந்துச்சு, அது ஜனநாயக குரலாக இருந்துச்சு, அதை அவர் இப்போ இதுலேயும் அவர் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி அவருக்கு ஜால்ரா தட்டுறவங்கள்லாம் கட்சிக்குள்ளே அவர் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்ககிட்ட ரொம்ப தன்னை ஒதுக்கி வச்சுக்கிறணும், விளக்கி வச்சுக்கிறணும், அதுதான் அவருக்கு நல்லது நான் சொல்கிறேன். ஓகே, சிவசேனாதிபதி ஏதோ உங்களை கேட்க வந்தார், இன்னொன்று சொல்லிடுறேன், சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இப்போ திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த இதெல்லாம் சொல்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சி அதை பற்றி ஏதாவது பிரச்சாரம் இருந்துச்சா? திராவிட மாடலுங்கிறதே திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது, திராவிட நாட்டில் இருந்த மற்ற திராவிட இனத்தை சார்ந்த கன்னடிகர்களும் இது கர்நாடகாக்காரங்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சொல்லப்போனால் கர்நாடகாவுக்கும் நமக்கும் இந்த கேரளாவுக்கும் நமக்கும் நதிநீர் பிரச்சனைகளில் நேர் எதிரான முரண்பாடுகளும் மோதல்களும் முட்டல்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது திராவிடம்ங்கிற அந்த துணி வந்து இப்போதைக்கு எடுபடுமா என்பது என்னுடைய கேள்வி. சரி, அந்த கேள்விக்கு பதில் அப்புறம் கேட்குறேன். கார்த்திகேயன் உங்ககிட்ட ஏதோ கேட்க வந்தார், அந்த கேள்வியை கேட்டுட்டு நான் என்னோட அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். கார்த்திகேயன், நீங்கள் தொடரலாம், என்ன கேள்வி? இல்லை, எனக்கு ஒரே ஒரு கருத்து தான், அதாவது வந்து தனிநபர் துதி பாடுதல்னால வந்து நல்லது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது, ரெண்டாவது வந்து பணம் மட்டுமே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை தீர்மானிக்கின்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நீங்கள் ஒரு 2016 செப்டம்பருக்கு முன்னாடி சட்டசபையை வந்து ஒரு 6-7 வருஷம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எந்த ஸ்பீச்சுமே வந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பாட்டு மட்டுமே தான் பாடிட்டுருப்பாங்க. இதே தான் வந்து பொது இடங்களில் நடந்த கூட்டங்களையும் நடந்திருக்கும். சட்டசபையா இல்லை தனிநபர் துதி பாடும் பாராட்டு மன்றம் நடத்துகிற இடமானு சொல்லி தான் பல விமர்சனங்களில் ஊடகங்களே விமர்சனம் பண்ணுச்சு. பாட்டு பாடிட்டு தான் இருப்பாங்க சட்டமன்றத்தில், அம்மா புகழ் பாடிட்டு இருந்தாங்க. அது எந்த கட்சி செய்தாலும் தவறு தான். அதனால இந்த பாட்டு பாடுறதுனால வந்து ஆட்சி மோசமாயிராது அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட தெரியாத அளவுக்கு வந்து இருக்கிறவங்க வந்து முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க. பாட்டு எதுக்கு பாடுறாங்க, இதுக்கு அந்த பின்புலம் என்ன அப்படின்றதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக ஆட்சியில் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், தொடர்ந்து வந்து பணம் கொடுத்ததுனால ரிசல்ட் வருது, பணம் கொடுக்கறது தவறு, எல்லா கட்சிகளும் கொடுக்குது. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு பணம் கொடுத்ததா வந்து குற்றச்சாட்டு. நான் அதுக்கு முன்பே நம்ம இதே போல் நிகழ்ச்சியில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கணும், அவர்களுக்கு வேண்டிய பத்திரிகைகள் கூட வந்து பாரதிய ஜனதா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவு செஞ்சாங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலன்றதை கண்கூட வந்து நம்ம செய்திகளாக பார்த்தோம், குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டது. ஸோ அதனால் வந்து இந்த ஒருத்தர் கொடுத்த ஓட்டுனால தான் வந்து பணம் கொடுத்ததுனால தான் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோவையில் வந்து அவர்கள் செந்தில் பாலாஜியோட விட இல்லை பாரதிய ஜனதாவை விட மிகவும் வளம் பொருந்தியவர் தான் வந்து அங்கே முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் திரு எஸ்பி வேலுமணி.
அவர்களுடைய எந்த அளவுக்கு வளமும் வலிமையும் மிகுந்தவர் கோவையில், அவருடைய அரசியல் வந்து அவருடைய குறிப்பாக அவருடைய தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றத தமிழகமே வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்துருக்கு. நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பகுதியிலிருந்து வந்ததுனால நான் கண்கூட பார்த்துருக்க முடியும். அவரோட ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அவருடைய வளன்றது வந்து எந்தளவு எக்ஸ்டென்ட்டுக்கு போகும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதே மாதிரி இது எதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 2019 இதே போல் பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது வந்து பாரதிய ஜனதா, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி இருக்குன்னா இங்கே தமிழகத்தில் நடக்குது. அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வந்தது வந்து பாரதிய ஜனதாவும் சரி அதிமுகவும் சரி பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. அதுதான் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனால் அந்த தேர்தல் ரிசல்ட் அப்படி தான் வந்ததா? அவரே சொன்னாரே வந்து மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாதுன்றக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இவர்கள் குறிப்பிட்ட அந்த மேற்கு மாவட்டங்களில் இதே ரிசல்ட் தான் வந்துச்சு. மோடி நிராகரிக்கப்பட்டார், பாரதிய ஜனதா அதோடைய மதவாத கொள்கைன்றது நிராகரிக்கப்பட்டது. அதிலிருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறது? அப்போ வந்து பணத்தை தாண்டி மக்கள் அவரோட கொள்கை, அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள், தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் பணத்தை தாண்டி இருக்கு. பணம், ஜாதி இதெல்லாம் வந்து ஒரு 5th-6th ஃபேக்டரா இருக்கும். அதை விட முக்கியம் மக்கள் சில விஷயங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து தேர்தலில் வந்து முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதே போலதான் வந்து 27 மாவட்ட தேர்தலில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் 27 மாவட்டங்களில் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது. அப்பொழுதும் ஆளும் கட்சிகள் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் முடிவு எப்படி வந்துச்சு? 55-60% பிரதான எதிர்கட்சிக்கு சாதகமாக வந்துச்சு. சி, நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறது இல்லை. அதில் நீங்கள் பணம் கொடுக்கப்பட்டதாக வந்து ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டப்போ ரிசல்ட் ஏன் கம்ப்ளீட்டாக மாறி வருது? அப்போ மக்கள் வந்து ஒரு கட்சி இல்லை ஒரு ஆட்சியையும் வந்து அவர்களுக்கு பிடிக்கல இல்லைன்னு சொன்னாலோ, இல்லை அவர்கள் வந்து இவர்கள் எனக்கு வேண்டிய என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள், என்னுடைய உரிமைகளை மீட்டு மாட்டார்கள் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா, அது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த கட்சியோ அந்த ஆட்சியை வந்து நிராகரிச்சிருவாங்க. அது அந்த பணம் மட்டுமே வந்து மக்களுடைய வாக்குகளை தீர்மானிக்காது. அது வந்து மேபி ஒரு பை எலெக்ஷன் நடக்கும். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு அசம்பிளிக்கு பை எலெக்ஷனோ இல்லை ஒரு லோக்சபாவுக்கு பை எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 85-90% போலிங் ஆகும். அந்த மாதிரி வந்து அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை இல்லை ஆட்சி மாற்றத்தை உருவாக்காத தேர்தல்களில் தான் அந்த மாதிரி ஒரு ஒன் சைடட் ஒரு கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் ரிசல்ட்டுகளை நம்ம பார்த்துருக்கோம். பணமோ பணம் மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அது முக்கிய காரணிகளாக வந்து தேர்தலை தீர்மானிக்கிற காரணிகளாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். மித்தபடி பெரிய தேர்தல்களில் ஒரு நகர்ப்புற தேர்தல், ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் இதுக்கு மினி பைபோல் நம்ம மே 2019 பார்த்தோம். 22 சீட்டில் அப்போ 13 சீட்டு வந்து பிரதான எதிர்கட்சி தான் பெற்றது. அப்போ வந்து பணம் எந்தளவுக்கு விளையாண்டுச்சுன்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் மேலே கடுமையான விமர்சனம் வந்தது. ஸோ அப்போ ஏன் வந்து பணம் வந்து தீர்மானிக்கலாங்க? இதை நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் மக்களையே வந்து குற்றம் சொல்கிறது இருக்கு இல்லையா. மக்களை குற்றம் சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. மக்கள் வந்து தனக்கான சாய்ஸஸ், அவர்களுக்கான முடிவுகளையும் வந்து அவர்களுக்கான வாய்ப்புகளையும் வந்து எதுன்னு தீர்மானிக்குதுன்றதை அவர்கள் சில ஃபேக்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவர்களுடைய நலன், பொது நலன், மாநிலத்துடன் உரிமை, இது போல் சமூக நீதி, பல காரணிகளை வச்சு தான் அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. எல்லாத்தையும் பணம் தான் தீர்மானிச்சதுன்னு சொல்லிட்டு சம்மரியிலி ஒரு எலெக்ஷன் ப்ராசஸே டிஸ்கிரெடிட் பண்ணி மக்களை குற்றம் சொல்லி அதை ஒரு கட்சியை குற்றம் சொல்லியோ வந்து தீர்மானிக்கிறதுன்றது இல்லை அப்படி வந்து ஒரு விஷயத்தையே வந்து மூடி மறைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். சிவசேனா சார், உங்ககிட்ட தான் அக்னீஸ்வரன் கலை ரெண்டு பேருமே சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலங்காலமாக இருந்தவங்களால் கோட்டையாக மாற்ற முடியாத கோவையை அதிமுகவிலிருந்து வந்த ஒருத்தரால் தான் மாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை, புது கருத்தை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதிமுகவோட திரு எம்ஜிஆர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனவர் தானுங்க. அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? அதிமுக வந்து திமுகவோட திமுகலிருந்து போனவர்கள் தான் அதிமுகவை வாழ வைத்தார்கள்னு ஒத்துக்குவாங்களா அவங்க? அதனால் இது வந்து ஒரு ஒரு கருத்தியல் அவருக்கு பிடிக்கல. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டார். அவர் சிறப்பாக வேலை செய்கிறார். அதனால் இப்போது அங்கே ஒரு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டு மக்களே 92% தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் 92% வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இதை நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு திரு அக்னீஸ்வரனும் திரு சக்தி அவர்களும் என்ன சொல்கிறாங்க, துதி பாடுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தையை வச்சாங்க. ஜால்ரா போடுறாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வைத்தார்கள். அது சரியில்லை. ராமராஜ்யம்னு இவங்க சில பேர் சொல்லுவாங்க.
அது ராமராஜ்யம்னா இட்ஸ் எகெயின் எ பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ. காமராஜர் ஆட்சி, கலைஞர் ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம், நேருவோடைய ஆட்சிங்கிறோம். இப்படி ஒரு கிரேட் பீப்புளோடைய ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுது எம்கே ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்னு ஆங்கில பத்திரிகைகள் அவருடைய ஆட்சியை பற்றி எழுதுகிறது. ஸ்டாலின் பஸ்ன்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் மறுக்க முடியுமா இவர்களால்? ஒன்று, இந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்தான், இவங்க வந்து திமுகவில் சேர்த்து கொண்டு இன்றைக்கி இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறார்கள், சாதகமாக செயல்படுறார்கள்ன்னு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 1972 வருடம் போன அனைவருமே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து போனவர்கள். அன்று திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்து திரு அரங்கநாயகம் அன்னைக்கு இருந்த அத்தனை டாப் லீடர்ஸும், அத்தனை கேபினெட்டில் இருந்து அத்தனை பேரும், இங்கே இருந்து 1977 கேபினெட் இருந்து அத்தனை பேருமே திமுகவில் இருந்து போனவர்கள். அதற்கு என்ன பதில்? ரெண்டு, ஒரு விஷயத்தை திரு அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது நத்திங் இஸ் பர்மனண்ட்டுன்னு சொன்னார். இதை வந்து உடனடியாக நீங்கள் வந்து ஒரு மமதைக்கு போயிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை மமதையாலாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் இன்னும் பாடுபட தயாராக இருக்கின்றோம். மக்களுக்கு பணியாற்றுவதற்காகத்தான் எங்களுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ஜெயித்தவங்கெல்லாம் காத்திருக்கிறார்கள், செயல்படுவார்கள். அவர் சொல்கிற அந்த சரித்திர நிகழ்வு எனக்கு புரிகிறது. 800 வருடங்கள் ஆண்ட சோழ மன்னர்கள் இன்று எங்கிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. 300 வருடங்கள் ஆண்ட பாண்டிய மன்னர்கள் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்கே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அதை அந்த அறிவும் அந்த ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு மமதையோ நாங்கள் தான் எங்களால் மட்டும்தான் முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லை, எங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நம்பக்கூடியவர்கள். அப்படித்தான் கலைஞர் அவர்களும் தலைவர் தளபதி அவர்களும் எங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களிடம் பேசும் பொழுதும் இப்போவும் தலைவர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் எல்லாம் தான் வந்து நமது கழகத்தின் முகமாக, கட்சியின் அடையாளமாக, ஒவ்வொரு வார்டிலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும், ஒவ்வொரு தாலுக்கிலையும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால்தான் என்னுடைய ஆட்சிக்கு, நமது கழக ஆட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்வைஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நல்லது ஒரு பெயரை கொடுப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, திரு பயூஷ் மனுஷ் அவர்கள் நல்ல நண்பர். அவர் கழகத்தை, நமது கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது, ரொம்ப நியூட்ரலாக, நியாயமாக, நம்மளே தவறு செய்தாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நண்பர். சிறப்பாக அவர்கள் சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சி என்ற இந்த அச்சுறுத்தல்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் உணர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை முழுவதும் வரவேற்கிறேன். அதில் இன்னொரு விஷயம், இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அதிமுகவை பற்றி பேசும்பொழுது, திமுகவை பற்றி பேசும்பொழுது, சில சமயங்களில் என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாசை தொங்கு சொன்ன மாதிரி, உங்கள் எதிரி தான் உங்களுடைய ஆயுதத்தை முடிவு செய்கிறான். இப்போ என் எதிரி கையில் துப்பாக்கி இருந்ததுன்னா எங்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணும். நான் வந்து அவர்கிட்ட கேட்டர்பில்லரை வச்சு நான் வந்து இழுத்து விட்டு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னை சுட்டு கொண்டுட்டு போயிடுவார் அவர். அதுபோல் என்னுடைய எதிரியின் சித்தாந்த பலம் தான் என்னுடைய சித்தாந்த பலத்தை முடிவு செய்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமோ, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமோ, இல்லை திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களிடமோ, திரு எஸ்பி வேலுமணி அவர்களிடமோ, இல்லை விழுப்புரம் பகுதியிலே ஒருவர் ரொம்ப ஒரு அநாகரிகமாக பேசுவார், சி வி சண்முகம் அவர்கள், அவர்களிடமெல்லாம் எந்த சித்தாந்தத்தை நாங்கள் சென்று விவாதிப்பது? யோசித்து பாருங்கள். சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறதா, தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறதா, அல்லது ஜனநாயகம் என்றால் என்ன, நெடுவன் அரசாங்கத்திற்கும் மத்திய மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி பேசுகிறதா, ஃபெட்ரலிசம் பற்றி பேசுகிறதா, மாநில உரிமையை பற்றி விவாதிப்பதா, எதை பற்றி அவர்களிடம் விவாதிக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். 1972 திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவிலே நிறைய அறிவுஜீவிகள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் உருவாக்கிய நிறைய அறிவுஜீவிகள், சித்தாந்த ரீதியாக இன்டலெக்சுவல்ஸ் அங்கே இருந்தாங்க. அப்பொழுது திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திலே விவாதிக்கும் பொழுது அறிவு சார்ந்த விடயங்களை விவாதிக்க முடிந்தது, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தது. அதற்கு பிறகு அடிமைகளும், யார் அடிமைகளாக இருப்பார்கள், சிந்திக்கவே தெரியாதவர்கள், சிந்திக்க முடியாதவர்கள், எந்தவித திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்காதவர்கள்,
ஒரு 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 நீட்டை பற்றி அவர் பேசுகிறாரு. திரு எடப்பாடி அவர்கள் வந்து நீட்டில் 12-7% 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காருல, அதை பாராட்டணுங்கிறார். நீட்டு வந்ததுக்கு நீங்கள் தானே காரணம். சரி, வரேன். அலோ பண்ணீங்க பாரதிய ஜனதா கட்சி. நேரம் குறைவாக இருக்குது, நான் எல்லார்ட்டையும் போகணும். வரேன் சிவசாரதி சார், வரேன் வரேன். ஸ்டாலின் ஒரு விஷயத்தை நேற்று குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. அதாவது திமுக ஆட்சி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பலருக்கும் வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி சொன்னதுனாலேயே பலருக்கும் வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரை நோக்கி சுட்டி காட்டுறாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் வந்து நினைக்கிறேன், தமிழ்நாட்டுடைய ஆட்சிமிக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது நீங்கள் நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்தீர்கள். ஆனால் தன்னந்தனியாக முதலமைச்சர் பதவி என்று உங்களுக்கு தற்பொழுதுதான் மக்கள் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இது ஒரு 5 காலம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய கடனையெல்லாம் அழைத்துவிட்டு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு பிரச்சனை, அதே மாதிரி கிருஷ்ணா பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டதற்கு பிறகு நான் தமிழக மக்களுக்கு இதை செய்திருக்கிறேன், அதனால் இது திராவிட மாடல் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது அரசாங்கத்துடைய கொள்கை, அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு, அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் மரியாதைக்குரிய சேனாதிபதி சார் அவர்கள் பேசுகிற போது எங்களுக்கு ஒன்று வயிற்றுச்சல் இல்லை. இந்த நாட்டில் 67 அண்ணாவிற்கு பிறகு அண்ணாவின் ஒரே நாவன்மையின் காரணத்தினால் திராவிடம் இன்றைக்கும் வாழ்கிறது என்பது உலக பத்திரிகையே இன்றைக்கு எழுதுகிறது. உள்ளூர் பத்திரிகை எழுதுகிறது இல்லையே தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் வயிற்றுச்சல் சார், அண்ணா திமுக இருக்கணும், திமுக இருக்கணும், இந்த ரெண்டு கட்சிகள் இருக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய பார்வை. நான் கேட்குறேன் சார், சேனாதிபதி சார் சொன்னாங்க, அதாவது நீங்கள் வந்து எம்ஜிஆரே அவர் திமுகலேருந்து வந்தவர் தானே? ஆம், நான் இல்லை, நான் மறுக்கலை. ஆனால் 52 சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 72 கட்சியை விட்டு வெளியேறி புது கட்சி ஆரம்பித்தார். எதுக்காக? கணக்கு கேட்டார், பொருளாளராக இருந்தார், கணக்கை சொல்லலை. அந்த கணக்கை சொல்லாத காரணத்தினால் ஒரு இயக்கம் வந்தது சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த இயக்கம் இன்னைக்கு திமுகவாத்தான் இருந்திருக்கும், அண்ணா திமுக பிறந்திருக்காது, உருவாகியிருக்காது. அதனால் அது ஒன்று. இன்னொன்று, அறிவாளிகளை மட்டுமே உருவாக்கி வைத்தார்கள் என்று சேனாதிபதி சார் சொன்னாங்க, அது முற்றிலும் உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பெரிய படித்தவங்க, பண்பாளர்கள், பெரிய வெளிநாட்டில் படித்தவங்களாம் இருந்தாங்க. ஆனால் திராவிட கட்சியில் இருந்தவர்கள் சாமானியர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அண்ணா சீக்கிரமாக இறந்ததுனால அதுக்கு முன்னாடியே அறிவு சார்ந்த, அதாவது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய நாவலரை உருவாக்கினார், ஈவிகே சம்பத் அவர்களை உருவாக்கினார், அது மாதிரி நிறைய தலைவர்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அண்ணா அறிவு வளையத்தை உருவாக்கினார், அதையே பின்பற்றி எம்ஜி ராமச்சந்திரனும் அவருக்கு அவ்வளவா பேச திறனை கூட மேடை பேச்சு வளர காளிமுத்து அவர்களை பெரிய ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி நீ பேச்சாளர் வாப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். அது பாருங்களேன், ஒரு அக்ரிகல்ச்சர்ல சாதாரண ஒரு ஒரு வேலையில, ஒரு சாதாரண வேலையில இருந்த மரியாதைக்குரிய குழந்தை வேலு அவர்களை அந்த அந்த விவசாயத்துறையுடைய அமைச்சராக ஆக்குனாரு. அந்த மாதிரி நீங்க செய்யறீங்களா சார்? நான் கேட்கிறேன் சார், மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள், நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி திமுகவில் இன்னைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்களே அதே பகுதியில், அவங்களை நீங்க மினிஸ்டர் ஆக்க மாட்டீங்களா? ஆகவே இவரை மினிஸ்டர் ஆக்குனது பரவாயில்ல, ஆனா இவருக்கு தான் நீங்க வந்து கவர்னர்ட்ட மனு கொடுத்தீங்க. ஆனா இவர் வேணாம்னு சொல்லி நீங்க குறை கூறிட்டு அவரையே நாங்கள் வைத்து நாங்கள் கோட்டையை மாட்டி விட்டோம் என்று சொன்னால் மக்கள் நம்புவார்களா? இதுதான் நம்முடைய பார்வை. அதனால உடனே நீங்க சொல்லுவீங்க, நீங்க எல்லாரும் அப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுல ஜனநாயக நாட்டில் எல்லாரும் தலைவர்களை பாழ்த்தலாம், பாராட்டலாம், ஆனால் இது மாடல் சொல்லும் போது எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னு தெரியல. 5 காலம் முன்னணியில் கொண்டு வந்ததற்கு பிறகு மக்கள் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். கார்த்திகேயன், கார்த்திகேயன், உங்கள்கிட்ட திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு 5 வேணுமா? அக்னீஸ்வரன் குறிப்பிடுறது போல எதுக்கு வேணும்? அவர் பதவி ஏத்தி அன்னைக்கே சொல்லிட்டாரு, இது வந்து நீதி கட்சியோட நீச்சின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாரு. பதவியை தன்னைக்கு 7 May 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இது நீதி கட்சியோட நீச்சி, பெரியார் பதவி நீதி கட்சி தலைவர்கள் பேரை சொல்லி, அதுக்கப்புறம் பெரியார் பேர் சொல்லி, அண்ணா கலைஞர் இவர்கள் பேர் சொல்லி, அதன் பால் நடக்கக்கூடிய இந்த சுயமரியாதை, முற்போக்கு சித்தாந்தம், இந்த பெண் விடுதலை, இல்லை ஒரு பொது உடைமை, தலித்தியல், அம்பேத்கரியல், பெரியாரியல் சார்ந்த ஒரு ஆட்சி தான் இது அப்படின்றத அன்னைக்கே பிரகடனப்படுத்திட்டாரு. நீங்கள் வந்து முடிச்சுட்டு தான் இந்த அது அவர் சொல்கிறது வந்து நீங்கள் அவர்களோட சாதனையை பிரகடனப்படுத்துறதுக்கில்ல, இந்த ஆட்சி எந்த கொள்கையின்பால் நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இட்ஸ் எ பாலிசி ஸ்டேட்மெண்ட். நாங்கள் இந்த கொள்கையில், இந்த பிரின்சிபலில் எங்களை, இந்த கொள்கை எங்கள் ஆட்சியை வழி நடத்துது அப்படின்றத சொல்கிறார். அதன் வெற்றிகளை, அதனோட அச்சீவ்மெண்ட்ஸை சொல்கிறார்.
அதாவது அதை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அஞ்சு வருஷம் கழிச்சு இதை சொல்லி முடிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்றது. நான் என்ன கேட்குறேன், இப்போ மாநில உரிமைகளுக்காக பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து முல்லை பெரியாரில் டேம் கட்ட விடாமல் நிறுத்திட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வந்து சொல்லணும் ஏதாவது ரூல் இருக்கா என்ன? அது நீங்கள் இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு 27% இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டாவில் உச்சநீதிமன்றம் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி 27% இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்காங்களே, இது வந்து சமூக நீதி இல்லையா? இது அடிப்படையில் வந்து இது திராவிடியன் மாடல்னு சொல்கிறது. இந்த திராவிடியன்னு சொல்கிறதுனால நீங்கள் அது ஒரு நேரோ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து கர்நாடகா தனியாக பேசுது, வந்து காவிரியில் தண்ணி கொடுக்கல, பாலாறில் வந்து ஆந்திரா கொடுக்கல, முல்லை பெரியாரில் கேரளா பிரச்சனை இருக்குன்னு திராவிடியன்னு சொல்கிற ஸ்டாலின் சொல்லக்கூடிய திராவிடன்றது அது ஒரு சித்தாந்தம் செய்தியான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் அதை வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கில் ஒரு பகுதியாக வந்து சுருக்கி பார்க்குறது இருக்குல்ல, அது ரொம்ப தவறு. அது வந்து அவர் ஸ்டாலின் முன்னிறுத்துற திராவிடன்றது வந்து பிஜேபி மதவாதம் அவர் இந்துத்துவ அரசியலுக்கும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய மதசார்பின்மை முற்போக்கு இல்லை சுயமரியாதை சிந்தனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடியது. அதைத்தான் வந்து அவர் திராவிடன் முன்னிறுத்துறாரு. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் நமக்கு பிரச்சனை இருக்குது, இதை போய் ஏன் திராவிடன்னு சொல்கிறது வந்து சில புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய சில தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லை சில பாரதிய ஜனதா இல்லை வலதுசாரி சிந்தனையுடையவர்களோட பார்வை இருக்கு இல்லையா, அதை போல நம்ம அதை பார்க்க முடியாது. அவர் முன்னிறுத்தக்கூடிய திராவிடன்றது ஒரு பெரியாரியல் அம்பேத்கரிய சிந்தனையை முன்னிறுத்துறாரு அவர், அதில் பொது உடமையும் இருக்கு, இது அதைத்தான் முன்னிறுத்துறாரு. அப்படி புரிஞ்சுக்கணுமே இல்லையா? அதே போல வந்து நீங்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து சொல்ல சொன்னார், செந்தில் பாலாஜியை வச்சுதான் பிடிக்கணும்னா ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியே வந்து இன்னொரு கட்சிக்கு போறாருன்னா அது எதிர்கட்சியா இருக்கிற கட்சிக்கு ஆளுங்கட்சியிலிருந்து வந்து வெளியில வந்து போறாரு அப்படின்னா அவர் அமமுக ஒரு டிடிவி தினகரோடு இருக்கும்போது தான் வெளியில் வந்தார். அப்போ வந்து அதை சிந்திக்க வேண்டியது அந்த கட்சி தான், ஏன் இவரை இழந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தான் வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் இப்போ நீங்கள் டிஎம்கே இருக்க ட்ரெஷரி பெஞ்சில் எடுத்துட்டிங்கன்னா கேபி முனுசாமி, ஏவா வேலு, கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் இந்த மூலம் வந்து இது போல் வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் ஒரு பட்டியலே இருக்க ஒரு 3-4 பேர் இருக்கு அங்கே முக்கியமான பேர். அதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு எவ்வளோ தவறு அது? ஓகே ஃபியூஸ் நிறைவா, அதிமுக மீதான அதிருப்தி அப்படிங்கிறது என்ன மக்கள்கிட்ட தொடருதா? அப்படி தொடருதுன்னா அதுக்கு என்ன காரணம் சுருக்கமாக? இல்லைங்க, கண்டிப்பாக இந்த 4 வருஷத்தில் ஃபஸ்ட்டு அவங்க பிஜேபி அலையன்ஸில் போனது, அப்புறம் மக்கள் என்ன முட்டாளாக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒருத்தர் சொன்னார், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யார் பணம் பட்டுவாரா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் பண்ணாங்களோ அப்படி தான் ரிசல்ட்டு வந்திருக்குன்ட்டு யாரும் கொச்சப்படுத்த முடியாது. ப்ளீஸ், பிஜேபி கிட்ட இல்லாத காசா இன்றைக்கி யார்கிட்டயோ இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். வந்த ஒரு 8 வருஷத்துலேயே 4,500 கோடிக்கு வந்து அசெட்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. பிஎம் கேர் ஃபண்டில் தனியாக ஒரு 12,000 கோடி மனசை வச்சுருக்காரு ஒருத்தர், நரேந்திர மோடி ஒருத்தரவே. அப்புறம் அதுக்கு மேலே இந்த எலக்ட்ரல் பாண்டு தனியாக வாங்கி 300,000 கோடி வச்சுருக்காங்க, கணக்காக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பிஜேபி இல்லாத காசா? மக்களை கொச்சப்படுத்தாதீங்க, ஃபஸ்ட்டு மக்களை கொச்சப்படுத்தாமல் இருங்க. செகண்ட் திங் வந்து ஏடிஎம்கே மேலே கண்டிப்பாக ஒரு அதிருப்தி இருக்குங்க, கண்டிப்பாக டிஎம்கே மேலே அதிருப்தி இருந்தனால தான் ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சிக்கு வந்து வர முடிஞ்சது. 10 வருஷம் இருந்தீங்க ஆட்சியில், ஆனால் இந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தும் உங்களால் வந்து 100% நான் புள்ளி விவரத்தோடு கொடுக்க முடியும், என்னால் புள்ளி விவரத்தோடு ஒரு ஒரு செக்டரில், அக்ரிகல்ச்சர் செக்டர், இரிகேஷன் செக்டர், பிடபிள்யூடி, ஹைவேஸு, ஃபாரஸ்ட்டு, சுருக்கமாக சுருக்கமாக அவங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு செக்டர்லேயும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளேயே பார்த்து திருந்துக்கோங்க. இது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, திருந்தறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த அடிமைத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து சர்னிங் பண்ணி எங்களுக்கு ஏடிஎம்கே வேணும், டிஎம்கே வேணும் மக்களாகி. ஓகே ஃபியூஸ் குறிப்பிட்டது மாதிரி இது அதிமுக திருந்தறதுக்கான வாய்ப்பா நேரமா? இல்ல, அதிமுக வந்து 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நேரம் குறைவா இருக்கு, ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். அது வந்தது என்பது அவங்க வந்து பெரிய தோல்வியை சந்திக்கல, அவங்களுடைய ஆட்சிக்கு எதிரான வாக்குன்னு அதை சொல்ல முடியாது. இப்போ திராவிட மாடல் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அது அவுட்டேட்டட். இந்த பணம் கொடுத்து தான் ஜெயிச்சாங்கங்கிறது நான் சொன்னதே அதை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறாங்க. உண்மையில் நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை, பணமும் தீர்மானிக்கிறது. எப்படின்னா, பீப்புள்ஸ் வாட்சிங்கிற அமைப்பு இந்தியா முழுவதும் நடத்தின ஆய்வில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2.5%-5% வரைக்கும் இந்த பணம் வந்து தீர்மானிக்கிறது, ரிசல்ட்டு தீர்மானிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தேவை. உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை, ரெண்டு கட்சிகளுக்கும் எடுக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் மிக மிக குறைவாக இருக்கும்போது இந்த 5% என்பது பெரிய அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். மொத்தமே அதை கொச்சைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்கிறாரு ஒருத்தர் சொன்னார்.
தமிழ்நாட்டு மக்களை நான் கொச்சப்படுத்தலை. நீ பணம் கொடுக்குற கட்சிகள் தான் கொச்சப்படுத்துகிறாங்க. அவங்க தான் அதுக்காக வருத்தப்படும், அவங்கள தான் நீங்கள் பிளேம் பண்ணணும். நான் சொல்லலை. அவங்க கொச்சைப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் அந்த பணத்தையும் பரிசு பொருட்களையும் கொடுத்த கட்சிகள் தான். அவங்க தான் அதுக்காக வருத்தப்படணும். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இன்னும் பல விஷயங்களில் உதாரணமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதிமுகவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை எப்பயுமே திமுக செய்து கொண்டே இருக்கிறது. எம்ஜிஆர் போன பிறகு எம்ஜிஆர் மட்டும் டாப்னு சொன்னாங்க. இப்போ செய்கிறது பாஜகவா? இப்போ செய்கிறது பாஜக. ஜெயலலிதாவும் போன பிறகு இப்போ அவங்க ரெண்டு பேரும் டாப்பு. அவங்க அவங்க பிறந்த நாள் நினைவு நாள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பிரச்சனை. இவங்க அடிமைகள் சொல்கிறாங்க. இந்த அடிமைகள்ங்கிறது பிரச்சனை, இந்த பிரச்சாரம் என்பது கோயபிள்ஸ் பிரச்சாரம். ஆக்சுவலாக நீங்கள் யூபி ஆட்சியில் திமுக இருந்த அடிமைத்தனத்தை விட இவங்க இருந்த அடிமைத்தனம் குறைவு தான். சரி, அதான் முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன். நன்றி கலை, நன்றி. இந்த வாரத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.